வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு டேக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனர்னா தமிழ். ஆமாங்க. சோ இப்போ நம்ம வட்சன் எங்க அப்படினு சொல்லி நீங்க தேடலாம். வட்சன் எங்க போயிருக்கானே, சில பேர் வந்து மாத்திரை போட்டு அவர் இந்த வாட்டி மாத்திரை போட்டிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அதுதான் கிடையாது. அவரு கொஞ்சம் டிசிப்ளின்டான ஆளு, அதனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா நத்திங் ஃபேக்டரி விசிட் அதுக்கு வந்து போயிருக்காரு. எனக்கு தெரியல, அவன் டிசிப்ளினான ஆளுங்கிறதெல்லாம் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். அப்ப நீ யாரு? இன்னைக்கு நாம பாக்க போற ஆஃபர் என்ன அப்படின்னா, சாம்சங் S21 FE 5G 29,999 ல இருந்து ஆரம்பம். சூப்பர். அடுத்த டீல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா S22 5G 39,999 சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இதுல என்ன ஹைலைட்னா ஐபோன் 12க்கும் டீல்ஸ் போட்டுருப்பாங்க. இப்ப நீ ஐபோன் கம்மியா இருக்கும், ஆமா 33,000 அந்த மாதிரி நீ பாக்கலாம். இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஐபோன் 12 128GB னு எங்கயுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. 64 இருந்ததுனா கொஞ்சம் கடுப்பு. ஆமா, சோ அது ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கோங்க. பட் ஐபோன் 13 கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். இப்ப ஐபோன் 14 40,000ல விக்கறானே, ஐபோன் 13 நீ என்ன பிரைஸ் எடுத்து பாக்குற? இப்ப 40,000 மாதிரி 4 போட்டு 49,990
சரி 49,990 அப்படின்னு சொன்னா நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா ஒரு 47 அந்த மாதிரி எதிர்பார்க்கறேன். சரியா, பெரிய வித்தியாசம் கிடையாது. இல்ல ஒரு 2000 மேலதான் இருக்கும். 45க்கு மேல ஃபார் ஷோர், அதுக்கு கீழே வர வாய்ப்பு இல்ல. இப்ப இந்த 13 or 14 ஒரு சிலர் க்வெஸ்சன் கேக்குறாங்க. இப்போ 13 or 14 ரெண்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே எஸ்ஓசின்றதை மறந்துடாதீங்க, ரெண்டுமே A15 பயானிக் தான். பட் இங்க ட்விஸ்ட் என்னன்னா ஃபீச்சர்ஸ் ஆஸ்பெக்ட்ல ஒன் ரெண்டு ஃபீச்சர் மட்டும் எக்ஸ்ட்ரா. எப்படின்னா இப்ப ஆக்ஷன் வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சா அது 14ல இருக்கும், 13ல இருக்காது. ரெண்டுமே ஆனா A15 பயானிக் தான். இப்போ போர்ட்ரேட் வீடியோ, அதாவது சினிமாட்டிக் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 13ல வந்து 1080p தான் எடுக்க முடியும், 14ல நம்ம அது 4K வரைக்கும் புஷ் பண்ண முடியும். ரெண்டுமே ஆனா A15 பயானிக் தான். சோ இதுதான் வந்து ஆப்பிளோட பியூட்டிங்க. ஆமா, ஒரே விஷயம் தான், ரெண்டும் ஒரே SoC எல்லாமே ஒன்னா கூட இருக்கும், ஆனா ஃபீச்சர்ஸ் மாறும். ஃபீச்சர்ஸ் மாறும். ஆமா, புரியுது. சோ ஐபோன் 12 நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம், 33,000 ரூபாய்க்கு அது வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல ஆனா கார்டு ஆஃபர் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு, அதெல்லாம் போக 33,000 ரூபாய். ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு என்ன மனசுல ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மினி சீரிஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப கூட நான் பிளிப்கார்ட்ல பாக்கும்போது எப்படி இருக்குன்னா மத்த போன்ஸ் எல்லாம் ஐபோன் 14 பிரைஸ்க்கு வந்து 13 மினி எல்லாம் பார்க்க முடியுது. சோ இந்த 13 மினி அண்ட் 12 மினி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மாதிரி தான் பெரிய பெரிய மீடியா கவரேஜஸ்ல இருந்து எல்லாருமே அதுதான் போட்டிருந்தாங்க. எப்படின்னா 30K வரலாம், 35K வரலாம்லாம் சொல்லியிருந்தாங்க. வந்தா சீரியஸா வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அண்ட் லாஸ்ட் மினி சீரிஸ் வாங்கினா ஒரு கலெக்டர் எடிஷன் மாதிரியும் சொல்லலாம். அப்போ யூஸ் பண்ணும்போது காம்ப்ரமைஸ் இருக்குமா ரொம்ப எல்லாம் இல்ல. பாக்க போனா ஐபோன் 13 மினி வாங்குறது வந்து சென்சார் ஷிப்ட் வேற இருக்கு, அந்த பிரைமரி சென்சார்ல. சோ இப்ப 13 பத்தி நம்ம பேசினா அவ்வளவும் உங்களுக்கு 13 மினி இருக்கும். ஆமா, அதனால வந்து ஒரு நல்ல டிவைஸ் தான். பட் மினி பத்தி இப்போதைக்கு கேள்விக்குரியா தான் மறுபடியும் இருக்கு. நான் கூட என்ன நினைச்சேன், ஆல்ரெடி வந்து ரேர் தான், ஏன்னா ஆப்பிளே வந்து மினியோட ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க. 12 மினி வந்து நல்லா விக்கும் நினைச்சு ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அதனால தான் நமக்கு வந்து பிக் பில்லியன் டே செல்ல 12 மினி செமையா கிடைச்சது. 64GB 120GB அப்படி அள்ளி தெரிக்க விட்டாங்க. பட் இப்ப என்ன மேட்டர்னா 13 மினி வந்து 12 மினில சேல் இல்லைன்னு ஒன்னு 13 மினி ப்ரொடக்ஷனே கம்மியா பண்ணாங்களா, அதனால இப்ப கிடைக்குமான்னு சொல்லி கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஓகே, பாத்தல அடுத்து நீங்க நியூஸுக்கு நம்ம போவோம். கேலக்சி S23 FE வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எப்படி பாய்லர் பேரு? ஆமா, அது போனை பாக்கும்போது என்ன வருத்தம் தெரியுமாடா? ஆமா, என்னது ஒரு A34 அந்த மாதிரி இருக்கு. என்ன வித்தியாசத்தை கண்ட நீ? அது மட்டும் இல்ல, இப்ப இதுல ப்ராசஸர் என்னன்னு பாத்தியா, ரீஜன் பேஸ்ட் ரெண்டு ப்ராசஸர் இருக்கு. ஆமா, Snapdragon 8Gen 1 இருக்கு, Exynos 220 இருக்கு. டிபெண்ட்ஸ் அந்த மார்க்கெட். ஆனா இந்தியாக்கு வரப்போறது என்ன அப்படின்னா Snapdragon 8Gen 1 கிடையாது. பெரிய லெவல்ல ஹீட் எல்லாம் ஆகல. பாக்க போனா கொஞ்சம் கெத்தான லுக்கிங் டிவைஸ் சொல்லலாம். எதனா S22 Ultra. பட் இந்த S23 FE எனக்கு என்னன்னா, இப்போ 8Gen 1 பேஸ்ட் நம்ம ஊருக்கு வராம சப்போஸ் 2200 வருதுனே வை எக்ஸினாஸ். பட் சாம்சங் ரீசெண்டா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 2200 என்னென்ன மாதிரியான கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததோ அதெல்லாமே கொஞ்சம் மாத்தி இருக்கும் அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி அது வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா உனக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் நம்ம பாக்கலாம். பட் ரெண்டுமே வந்து கொஞ்சம் பாய்லர் தான், நிஜத்துல யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ரைட். சோ S23 FE ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, மிச்ச FE சீரிஸ் மாதிரி இல்லாம இதுல வந்து கிளாஸ் பேக் இருக்கு, அலுமினியம் ஃப்ரேமும் இருக்கு, அண்ட் IP68 as usual. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெசிபிகேஷன் பார்த்தா 6.4 inch. அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, 8GB RAM, அதுக்கப்புறம் 120 இல்ல 256. ஓகே, 6.4 inch இல்ல. ஆமா, 6.1. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் 13 UI 5 ல தான் அது வருது. மூணு கேமரா இருக்கு, 50 MP ரியர், அதுல ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. 12 MP வந்து அல்ட்ரா வைட் இருக்கு. அதுக்கப்புறம் 8 MP வந்து டெலிபோட்டோ கேமரா இருக்கு. டெலிபோட்டோலயும் OIS இருக்கு. ஓகே, அது எப்பயுமே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து 10 MP. ஓகே, சோ ஃப்ரண்ட்ல நம்ம 4K ல இருந்து எல்லாமே எடுக்க முடியும். அண்ட் 4500 mAh பேட்டரி, 25 W வயர்டு சார்ஜிங் இருக்கு. நம்ம ஊருக்கு இன்னும் பிரைஸ் வந்து தெளிவா தெரியல. பட் எக்ஸ்பெக்டட் USD வந்து அமெரிக்கால வந்து $599 லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது 50,000 ரூபாய் கிட்டத்தட்ட. ஆமா, சோ நமக்கு 50 55 57 போட்டுட்டு நம்ம ஊர்லயே 50 போடுவாங்க. அப்படிதான் மேக்சிமம் இருக்கும். பட் இது எப்படி இருக்குங்கறத நம்ம யூஸ் பண்ணாம கமெண்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு வந்து எனக்கு என்ன ஒரு பயம்னா தெர்மல் அஸ்பெக்ட்ல ஒரு பயம் இருக்கு. மை காட், ஓகே ஓகே. இது என்ன, இதுல எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லடா. வர வர டேப் மொபைல்ல மட்டும் தான் லான்ச் பண்ணாங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா டேப் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. FE+. ஆமா, S9 FE and S9 FE+. ஆமா, 10.9 and 12.4 inch டிஸ்ப்ளே. ஆமா, சோ அதோட லான்ச் பண்ணிருக்காங்க.
ஆமா அப்படிதான் சொல்ல தோணுது. ஆக்சுவலா டேப் வந்து ஒரு டிஃப்ரெண்டான மார்க்கெட்டா மாறிடுச்சு. இன்னைக்கு ரீசன் என்னன்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸே 7 இன்ச் கிட்ட வந்துருச்சு, 6.7 இன்ச், 6.8, 6.9 இன்ச் வந்துருச்சு. அப்படின்னும் போது இப்போ எஸ் சீரிஸ் யாராவது வாங்குறாங்கன்னா இப்போ டேப்லயும் அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த S9 Ultra, S9 Plus, இது வந்து FE, பட் இந்த S9 Ultra, S9 Plus வந்து பாத்தீங்கன்னா 80,000, 90,000, 1,10,000 போய்கிட்டு இருக்கு. அப்போ அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு, அதாவது ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுமே தவிர ஒரு ஜெனரல் அந்த டயக்ராம் கேடு அந்த மாதிரி டிசைனர்ஸ்க்கு வந்து அது கரெக்டா இருக்கும், ஷோகேஸ் பண்ண நல்லா இருக்கும், ஷோகேஸ் பண்ண நல்லா இருக்கும். ஆனா இந்த டேப்லெட் ரெண்டுமே வந்து எல்சிடி ஸ்கிரீன் தான், 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு, அண்ட் பவர்ஃபுல் ப்ராசஸர் 1380. அது ஒண்ணுல இருக்கு எக்ஸினாஸ், இன்னொன்னுல ரெண்டுமே 1380 தாங்க. ஓகே ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் டேப் மார்க்கெட் அப்படின்றது வந்து ஒரு டைப்பாக தான் இருக்கு. எவ்வளோ பேர் வந்து இப்போ இந்த மாதிரி, அதாவது இந்த டேப் வந்து இப்போ இந்தியாவில் ரிலீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ பேர் வாங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச யாருமே கமெண்ட் போட மாட்டீங்க. யூரோப்ல யாரு வாங்க போறாங்க என்னதான் வித்தியாசமா லிமிடெட் ஏன் சொல்றாங்க, அது என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ் முதல்ல சொல்லிருந்தாங்க. ஆமா லிமிடெடா லிமிடெட் என்ன அப்படின்னா என்ஹான்ஸ்ட் செக்யூரிட்டியா ஐடி செக்யூரிட்டி பார்ட்னர்ஸ் கூட எல்லாம் வந்து அவங்க கொலாபரேட் பண்ணி. சரி அதெல்லாம் உருட்டுதான், வேற எனக்கு வந்து என்ன அதுல ஆக்சுவலா வந்து லிமிடெட் எனக்கு அது தெரியும், அந்த என்ஹான்ஸ்ட் செக்யூரிட்டிக்கு அதெல்லாம் எனக்கு சொல்லக்கூடாது. என்ன லிமிடெட் எடிஷன்னா இதுல வந்து எக்ஸ்க்ளூசிவ் frosted platinum color இருக்குமா, அதுக்கப்புறம் யுனிக் சீரியல் நம்பர் இருக்குமா, அண்ட் சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின் கிடைக்குமா. இதெல்லாம் நமக்கு வந்து தேவையே இல்லாதது, எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் வந்து அவங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சரா போட்டு அது லிமிடெட் எடிஷன் அப்படின்னு லான்ச் பண்றாங்க. இது வந்து கிட்டத்தட்ட அந்த NFT ல வந்து நீங்க இதை வாங்கினா அந்த பிளாக் செயின்ல வந்து உங்களோட சீரியல் நம்பர் வந்து உங்க பேர்ல இருக்கும் அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரிதான் இருக்குது. சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 699 யூரோஸ்க்கு வந்து இதை லான்ச் பண்றாங்க. ஓகே அண்ட் இது வந்து UK, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரியா, நெதர்லாண்ட், பெல்ஜியம், ஸ்பெயின், இட்டாலி அண்ட் ஃபின்லாண்ட் லெவனார் வந்து நிறைய பேர் கேட்டாங்கடா வாங்கலாமா ப்ரோ, இப்ப கூட ஆஃபர்ல கிரேசியா போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லிருந்தாங்க. அமேசான்ல வந்து ஆஃபர் இருக்கு இல்லையா, லெவனார் வந்து ஒரு யூனிக்கான போன் தான், நல்லதான் இருக்கு. 8+10 வந்து குட் எஸ்ஓசி, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். எந்த விதத்துல இந்த போன் வந்து யூனிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் கலர் வைஸ் ரன் ஆனாலும் கூட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஸ்மூத்னஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஓகேயா என்ன ட்விஸ்ட்னா இந்த 2MP மேக்ரோ மட்டும் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது என்னன்னா 8MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதில் ஒரு 48 or 50 கொடுத்திருந்தா கூட மார்க்கெட்டை ஓரளவுக்கு வந்து சமாளிச்சிருக்கலாம். கரெக்ட் 11ல கொடுத்துருக்காங்க, பட் இதுல வந்து என்னன்னா டெலிபோட்டோ கிடையாது, ஓகே பரவாயில்ல, ஆனா 2MP மேக்ரோ கொடுத்து வச்சிருக்காங்க. என்ன பண்றது, 6க்கு அப்புறம் இப்பதான் இவர் வந்து 1+ பாராட்டுறாரு, பாராட்டுறாரு சந்தோஷத்துல இருக்க. டேய் நீ நத்திங்கடா இருக்கடா பரவாயில்ல.
இருக்குமா சோ இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரு. ஓகே சோ பெருசா ஒண்ணும் இல்லங்க, வெறும் கலர் மட்டும் தான் மாற்றம். ஓகே சோ காட் இட். ஓகே இப்போ வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் 14 நம்ம ஊருக்கு இன்னும் ஃபன் டச்னு சொல்லிட்டு இருக்காங்க, காமெடி டச். சரி, இத வந்து இப்போ X90 Pro இருக்குல்ல, அது வந்து பீட்டா ஆல்ரெடி வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க மேலேயே. ஓகே, அதுக்கப்புறம் இந்த O14 ப்ரோக்ராம் வியூ ஃபார், அதான் இப்போ வந்து X90 Pro இருக்குல்ல, அந்த லிமிடெட் யூசர்ஸ்க்கு மட்டும் இது வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனா இன்னும் இதை பத்தின ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இதுல புதுசா இருக்கு அப்படின்றத ஒன்றும் சொல்லல. மேபி ஆக்சிஜன் 14 மாதிரி ஏதாவது பெருசா ஏதாவது ஈவெண்ட் மாதிரி அதை வைக்க வாய்ப்பு இருக்கு, அதுல வச்சு சொல்லுவாங்க. நம்ம அப்ப பாத்து தெரிஞ்சுக்கலாம் சொல்ல வர. ஓகே, சோ இது ஒரு பக்கம் இருக்கு. சோ இதை தாண்டி வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வைங்களேன், இன்னைக்கு இந்த டீல்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய ரிவீல் ஆயிட்டே தான் இருக்கு. பிக்சல் வேற இன்னைக்கு 8 சீரீஸ் லான்ச் இருக்கு. ஆமா, சோ இப்ப நம்ம இந்த ஷோ லைவா எல்லாம் பாத்துட்டு இருக்கிற நேரத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 ப்ரோ ரிலீஸ் ஆக போகுது. இந்த 8 பத்தி இதுக்கு முன்னாடி இந்த டென்சார் G3 வந்து சாம்சங்கோட டிசைன் பட் ஃபேப்ரிகேட்டட் TSMC மாதிரியான ஒரு சில லீக்ஸ் எல்லாம் இருந்தது. பட் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு மாதிரி நம்ம நண்பர்களே வந்து நேற்று கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எதுவும் பாக்கல ப்ரோ, எப்பயும் மாதிரி தான் இருக்கும் போல அப்படின்னு மாதிரி போட்டிருந்தாங்க. இப்ப என்ன ஒரே ஒரு ட்விஸ்ட்னா, அவங்க வந்து அந்த தெர்மல்ஸ் ஆஸ்பெக்ட்ல ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது இல்ல, பெர்ஃபார்மன்ஸ் பெருசா அதுமே பூஸ்ட் பண்ண முடியாம இருந்தது இல்லையா, அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கிறதா போட்டிருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம காத்திருந்துதான் பாக்கணும். சோ இப்ப ட்விஸ்ட் என்னன்னா, ரெண்டு போன் 8 ப்ரோ இப்ப நம்ம மார்க்கெட்ல அவங்க ஆல்ரெடி காஸ்ட்லியா தான் விக்கிறாங்க, இல்லன்னு கிடையாது. 60,000 85,000 அந்த 60,000 85,000 ஆல்ரெடி பிரைஸ் ஹைக் வேற இருக்கும் 8க்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அங்கேயே வந்து $100 ஹைக் இருக்குறாங்க. பட் என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, இன்கேஸ் அப்படி இருந்ததுன்னா, என்னோட ஒரு சஜஷன், அப்படி பண்ணிருந்தாங்கன்னா இங்க வந்து சப்போஸ் 65K மாத்தினாங்கன்னா கூட அது வந்து தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், வேலைக்காகாது. ரெண்டாவது என்னன்னா, இந்த தடவையாவது அட்லீஸ்ட் ப்ரோ வேரியன்ட்டுக்கு அவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறவங்களுக்கு 256 GB கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் 128 GB பிராக்டிகலி எனக்கு தெரிஞ்சு இனிமே அது கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களுக்கு கூகுள் கிளவுட் அன்லிமிட்டட் பிக்சல் டிவைசஸ்க்கு சொன்னாலும் அது கூட அந்த யூசர்ஸ் சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. பட் அப்படி எதுவும் இல்லாத பட்சத்துல வந்து 128 GB வச்சு ஒப்பேத்துறது ரொம்பவே கஷ்டம். சோ இதை வந்து அவங்க யோசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். மத்ததெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு ஈவெண்ட் முடிட்டோம், நாளைக்கு வந்து அதை பத்தி நம்ம பேசலாம். பாப்போம். ஆமா, யா விக்னேஸ்வர் சிவபரணி, டீல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஏதாவது ஸ்பேனர் செட்டு இதெல்லாம் ரேட்டு கம்மியா இருக்கு, இது வாங்கி போட்டுறாதீங்க. ஆமா ஆமா, பார்க்கலாம்.